Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. So இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு வீடியோனே சொல்லலாம். ஸோ ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:35 PM நைட்டு வந்து ஒரு 10 o'clock வரையும் என்னோடய ஃபுட் ரொட்டீன் வந்து என்னோடய டெய்லி ஹேபிட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஸோ வாழைத்தண்டு தான் நான் இப்போது கட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் காய்ச்சது. அண்ட் இதில் உள்ள அந்த நாரை எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையாக இருந்தது. ஸோ ஒரு சைட் பை சைடு வந்து ஒரு கையாட்டி அந்த நாரெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் அண்ட் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வந்து. நார்மலாக இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து வீட்டில் செய்வாங்க, பட் அவ்வளோவா விரும்பி வந்து அந்த வாழைத்தண்டு பொரியலை வந்து யாருமே விரும்பி சாப்பிட மாட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த வாழைத்தண்டில் ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரவுண்டாக கட் பண்ண அந்த வாழைத்தண்டை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் அந்த கத்தி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டில் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இடையில இருக்கிற அந்த நார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் வரும். ஸோ அதை தான் நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ கட் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப் வாழைத்தண்டை பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நான் பொடி பொடி பீஸாக சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த வாழைத்தண்டில் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு கடைன்ட்டு சொல்லக்கூடிய ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆத்தோ ஸ்டைலில் வந்து வாழைத்தண்டு சூப் வந்து செய்வாங்க. ஸோ எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே சாப்பிட்ருக்கேன். தஞ்சாவூர் சைட்லாம் போனீங்கன்னா தள்ளுவண்டியில் நார்மல் தள்ளுவண்டியில் தான் வந்து அந்த சூப் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்கே வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா பொடியாக நான் கட் பண்ணியிருந்ததை நான் இன்னொரு டைம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் டெய்லி இந்த நோம்பு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் தான் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி நான் வெயிட் தூக்கி வச்சிடுறேன். ஒரு 4-5 whistles வருது வரையும் வெயிட் பண்ணால் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5 whistles வந்திருக்கும். ஸோ குக்கரை ஆஃப் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா அப்டே விட்டுட்டேன். இதுலேருந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வாழைத்தண்டுலாம் வந்து நல்லாவே வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த வாழைத்தண்டு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1/2 hour அப்புறம் தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால அதோட சூடெலாம் வந்து நல்லாவே ஆறி இருந்தது. ஸோ உடனே வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். அண்ட் இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 tumbler பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்ச வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு 1/2 cup அளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். அண்ட் இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைனரில் நல்லா நான் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேலே வந்து சக்கை தனியாக வந்துடும், கீழே வந்து அந்த வாழைத்தண்டோட அந்த சூப் மட்டும் வந்து நம்மளுக்கு கீழே கிடச்சிரும். அண்ட் இந்த பவுலில் சேர்த்த இந்த சூப்பை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பர்மா ஸ்டைலில் வந்து ஆத்தோ வாழைத்தண்டு சூப் வந்து செய்ய போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 3 tablespoons அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெயில் வந்து தாளித்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் வெங்காயம் வந்து கலர் மாறுற ஸ்டேஜில் வந்து ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் வந்து இது கூடயே எடுத்து எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தண்டு எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போது கடாயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 tablespoon அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் பெப்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 tablespoon அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துருப்பேன். இந்த வாழைத்தண்டு சூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கிறேன். நார்மலாகவே வந்து இந்த ரோட் சைட்லலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த சூப்பு. அண்ட் இந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். கடைசியாக அதையும் வந்து இந்த சூப் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான பர்மா ஸ்டைல் ஆத்தோ வாழைத்தண்டு சூப் வந்து வீட்லேயே வந்து
ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ ஹெல்த்தி வாழைத்தண்டில் இந்த சூப் செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு பொரியல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இது போல் சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அது மேலே கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி கார்ன் தூவி விட்டு இல்லைனாக்கா இது போல் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போது 1 வீக்காக பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரைனி டேஸ் மாதிரி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடான சூப் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் வந்து நீங்களும் வந்து வாழைத்தண்டு சூப்பை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தது. ஸ்பெஷல்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நான்வெஜ் ஏதாவது தான் நான் குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா வித் மட்டன் குருமா இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த மட்டன் குருமா பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காமல் ஒயிட் குருமா மட்டன் குருமா இருக்கு இல்லையா அந்த ஸ்டைலில் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே இதுவுமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரொம்ப சூப்பராக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டும் கூட. ஸோ இதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மட்டன் பீஸ் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஒரு பெரிய பெரிய மட்டன் பீசஸாக தான் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 5 பீசஸ் இருக்கும். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து பாதாம் முந்தையெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக. ஸோ சைடில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் முந்திரி பாதாம் தேங்காய்லாம் அரைச்சி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ குயிக்காக வந்து மட்டன் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நான் வச்சிடுறேன். ஸோ ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன், நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளாம்பர் லவங்கம் சொல்லிட்டு வாசனை பொருள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த குக்கரில் சேர்த்துடுறேன். அண்ட் இந்த அஞ்சரை பொட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைனில் வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைன்லலாம் இல்லை, எப்போயோ ஒரு தடவை வந்து இங்கே ஷாப்பில் தான் வாங்கினது மயிலையில். ஸோ அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு பாக்ஸ் தனித்தனி பாக்ஸில் வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் கொட்டி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அந்த அஞ்சரை பொட்டி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இங்கே குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துடுறேன். அண்ட் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூடயே சேர்த்துட்டு நான் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்து வெங்காயம் தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி ஜூஸி ஆனதுக்கு அப்புறம் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது இந்த குக்கர்லேயே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அண்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா நான் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸை வந்து நான் இப்போ குக்கரில் சேர்த்துடுறேன். இதையுமே நான் சொல்லிடுறேன், டெய்லி ரொட்டீன் சொல்லிட்டு இன்றைக்குமே நீங்கள் வந்து நான்வெஜ் தானே சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ என்றைக்காவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா இது போல் நைட் டின்னருக்கு வந்து நான்வெஜ் வந்து சமைப்போம். அண்ட் மற்ற டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து மதியம் லெஃப்ட் ஓவர் ஆகிற ஃபுட்டையே தான் பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அது போல் தான் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இங்கே மட்டன் பீசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாயை வந்து இது கூடயே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் நான் சேர்த்துக்கிறேன், வீட்டில் ஒரே வச்ச தயிர் தான். ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு இது கூடயே சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நான் எதுவுமே ஆட் பண்ணல, இதுக்கு முன்னாடி நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிள் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து மட்டன் பீஸ் வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் இந்த குருமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ரியாக தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன், ஏன்னா நான் இன்றைக்கி பரோட்டா செய்ய போகிறேன். பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக தான் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குருமாங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து அந்த சால்னா டைப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் குக்கர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வருது வரையும் வெயிட் பண்ணிவிட்டேன் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வேகிறதுக்காக. ஸோ 8 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ மேலே எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்து மட்டன் பீசஸ்லாம் நல்லாவே குக்காகி வந்துருக்குற பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அகைன் வந்து நான் இதை வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வந்து தேங்காய் பேஸ்ட் அது கூடயே வந்து முந்திரி பாதாம் எல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து இந்த குக்கரில் வந்து
ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டேன் அந்த பச்சை வாசனைலாம் போகணும்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையை வந்து மேலே கட் பண்ணி நான் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மட்டன் குருமா வந்து நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நான் இங்கே மட்டன் குருமா செஞ்சுட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அம்மா வந்து பரோட்டாக்கான மாவெல்லாம் ரெடி பண்ணி இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி மாவு பரோட்டாக்கான மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் நானுமே பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா செய்கிறதுல வந்து பிகினர்ஸாக தான் இன்னுமே இருக்கேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு செய்ய தெரியாது. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வீசுகிறத பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ பிகினர்ஸ், எவ்வளோ மோசமாக நான் பரோட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை பிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து இதை நல்லா செய்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ செய்ய செய்தான் நம்மளுக்கு வரும் இல்லையா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலையும் பார்த்தீங்கன்னா நானே திரட்டி இந்த பேட்டா போட்டு வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரோட்டா செய்கிறத வந்து நல்லா கற்றுக்கிட்டு உங்ககிட்ட ரெசிபி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலோடு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாவு பசைகிறதுலேருந்து நான் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குயிக்காக நான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 ஆகிடுச்சு இந்த மட்டன் குருமா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள. ஸோ சைட் பை சைடு அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 வந்து முடிச்சாயிடுச்சு. ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கிற மாவுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து மாவு திரட்டி பேட்டா போட்டு வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 4 பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து கொத்து பரோட்டா மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேட்டா போடாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே வந்து தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதும் வந்து பரோட்டாக்கான மாவு வந்து நல்லா திரட்டி தவால போட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ரெண்டு சைடும். ஸோ பாருங்கள், என்ன தான் நம்ம கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு பிசைஞ்சு செய்கிற பரோட்டாவோட டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டு தான். எனக்கு மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்கி அந்த பரோட்டா சாப்பிட்றத விட இதை வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாவு பிசைஞ்சு அதில் செய்கிற பரோட்டா தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ குயிக்காக எல்லா மாவுலேயும் பார்த்திங்கன்னா பரோட்டாக்கான மாவு திரட்டி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அம்மாவும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த அடிக்கிறது பார்த்திங்கன்னா வராது, ரொம்ப கை வந்து சுடும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பரோட்டா எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடித்தாச்சு. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா லேயர் லேயர்லாம் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை பார்த்த உடனே எத்தனை பேருக்கு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள ரெசிபி எல்லாத்தையும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் பிளாக்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.